கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாடப்பற செயல்கள் செய்து நரை கோடி கிழ பருவம் எய்தி கொடுங் கூத்துக்கு இறை என வாழும் வேடிக்கை மனிதனை போல் வாழாமல் நம்முடைய அட்வன்ட் பள்ளி மாணவர்களை ஆகச் சிறந்த மனிதர்களாக ஆகச் சிறந்த தலைவர்களாக உருவாக்குவதற்காக எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனமும் நிறுவனத்தின் தமிழ் பேராயமும் திருமூலர் ஆய்விருக்கையும் இணைந்து நடத்துகின்ற இந்த திருமந்திரம் வள்ளலார் சான்றிதழ் படிப்பினுடைய துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வள்ளலார் ஆய்விருக்கையின் நிறுவன தலைவர் முனைவர் திருமதி மகாலட்சுமி அம்மையார் அவர்களே, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயத்தின் ஒருங்கிணைப்பாளரும் துணை பேராசிரியருமான பாலசுப்ரமணிய ஐயா அவர்களே, திருமூலர் ஆய்வகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர் யோக பயிற்சியாளர் திருமிகு நண்பர் மோகன் ஐயா அவர்களே, நமது பகுதியை சேர்ந்த சோழகி நல்லூரை சேர்ந்த திருமூலர் ஆய்வகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் சித்த மருத்துவருமான நாகராஜன் ஐயா அவர்களே, உடன் வந்திருக்கிறதான மாணவர் எஸ்ஆர்எம் கல்லூரிய மாணவர் அவர்களே, என் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று எல்லோருமே குறிப்பிட்டார்கள். இந்த செயல் என்பது ஏதோ ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. நாகராஜன் ஐயா சொன்னதை போல உங்களுக்கெல்லாம் 10 வயது இது கிடைத்திருக்கிறது. நான் எல்லாம் 60 வயதில் 55 வயதில் திருமூலரை அறிந்து கொண்டேன் என்றெல்லாம் எல்லோரும் ஆதங்கப்பட்டுக் கொண்டார்கள். உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இறை பேராற்றால் நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழர் வாழ்வியல், தமிழர் தத்துவியல், தமிழர் மரபியல் என்பது உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. இங்கே மதத்தை பரப்ப வந்த கால்டுவெல், சீகன் பால், ஜோசப் கான்ஸ்டான்சியன் பெஸ்கி போன்றோரெல்லாம் நம்முடைய தமிழ் மொழியை கற்று அதனுடைய சாராம்சங்களை, தத்துவங்களை உள்வாங்கி கடைசியில் ஜியூர் போப் எழுத சொன்னார் கல்லறையிலே, நான் ஒரு தமிழ் மாணவன் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பை உணர்ந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். தமிழ் மொழியினுடைய நூல்கள் எல்லாம் அழிந்து போனதற்கு நீண்ட நிறைய அரசியல் பின்னணி உண்டு. நாம் படிக்கப் போகிற அந்த திருமந்திரம் 12 திருமறைகளிலே 10வது இடத்திலே வைப்பதற்கும் ஒரு அரசியல் பின்னணி உண்டு. நாம் படித்துக் கொண்டிருக்கிற இந்த மெக்காலே சிஸ்டம் என்கிற இந்த ஆங்கில வழி கல்வி முறையை, நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது, அல்லது நம்முடைய வாழ்விலே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், இந்த படிப்பு முறை மீண்டும் மீண்டுமாக அல்லது பணம் தேடி அல்லது வேலை தேடி பயணிக்கிற ஒரு சாமானிய மனிதர்களைத்தான் உருவாக்குகிறது. அம்மையார் குறிப்பிடும் போது சொன்னார், திருமந்திரம் என்பது அண்டத்தில் உண்டதே பிண்டம், பிண்டத்தில் உண்டதே அண்டம். இந்த இரண்டு வார்த்தைக்குள் மனித வாழ்க்கை அடங்கிவிட்டது என்று பொருள். அண்டம் என்றால் பிரபஞ்சம், யூனிவர்ஸ். இது ஒரு அறிவியல். யூனிவர்ஸ் எத்தனை இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறான். ஒன்றுதான் இருக்குதா, ஒரு பிரபஞ்சம் தானா, இல்ல ஒரு சூரிய குடும்பம் தானா, இல்ல இன்னும் எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்கிறது, இன்னும் எத்தனை சந்திரன்கள் இருக்கிறார்கள், எத்தனை கோள்கள் இருக்கிறது என்பதை இன்னும் அவர்களால் அறிய முடியவில்லை. ஆனால் ஏறத்தாழ நான் நினைத்தேன் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் திருமூலர் என்று. மோகன் ஐயா சொன்னாங்க, இல்ல சார், அதுக்கும் பின்னாடி அவர் கிமு 2வது நூற்றாண்டிலே வாழ்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குறிப்பிட்டார். அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த யூனிவர்ஸ், நாம் சொல்லுகிற அந்த வெட்ட வெளியை பற்றிய அறிவு இந்த திருமந்திரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், திருக்குறளை போலவே உலக பொதுமறையாக்கப்பட வேண்டிய மிகச்சிறந்த நூல் திருமந்திரம். ஏன் திருக்குறளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமந்திரத்தை புறப்படுத்தார்கள் என்பதற்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. அதில் இழையோடு பார்ப்போம் என்று சொன்னால்,
ரொம்ப எளிமையான தத்துவங்களை மிக அழகாக புரிய வைப்பார். இப்போ அழகா சொல்வாரு, தேனுக்குள் இன்பம் கருப்பா சிவப்பா. ஒரு தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை சாப்பிடும் போது ஏற்படுகிற இன்பம் இருக்க, அது கலர் சிவப்பா கருப்பா யாருக்கா தெரியுமா? வானில் இருக்கும் இறைவனை தேடுகின்ற அறிஞர்கள். இறைவன் எங்க தேடிக்கிட்டு கடவுள்னு சொன்னோட மேல நோக்கி அப்படி பாக்குறோம், ஆண்டவா என்னை காப்பாத்து, கர்த்தரே என்னை காப்பாத்து அப்படின்னு, முருகா என்னை காப்பாத்து இப்படி வான் நோக்கி பார்க்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, அந்த தேனுக்குள் இன்பம் எப்படி செறிந்திருக்கிறதோ அதை போல் உனது ஊனுக்குள் இறைவன் செறிந்திருக்கின்றான், உன் ஊனுக்குள் இரண்டரை கலந்திருக்கிறான் என்கிற எளிய உண்மையை, கடவுளை நீ வெளியே தேடாது. கோயில் கோயிலா சுத்தி கொண்டிருப்பதிலே கடவுள் தன்மை உன்னால் உணர முடியாது. உனக்குள் இருக்கும் கடவுளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற, அது பார்ப்பதற்கு கடவுள் மறுப்பு சித்தாந்தம் போல் இருக்கிறது. மாறாக அப்படி சொல்லவில்லை, நீயும் கடவுள் தன்மை வாய்ந்தவன். அதான் அண்டத்தில் இருக்கிறது பிண்டம், பிண்டத்தில் இருப்பது அண்டம் என்று சொன்னால், இந்த உலகம் எப்படி ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, நிலம், தீ, வழி, விசும்பு, ஆகாயம் என்கிற ஐந்து பெரும் பூதங்களால். பூதம்னா நம்ம ஏதோ பேய் பிசாசு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. பூதம்னா ஆற்றல், பேர் ஆற்றலால் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போலவே இந்த உடம்பும் ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதான் அண்டத்தில் உண்டதே பிண்டம், பிண்டத்தில். இப்ப திடீர்னு காற்று அதிகமாச்சுன்னா புயல் ஆயிடுது. உங்க உடம்புல காற்று அதிகமாச்சுன்னா வாயு தொந்தரவு. திடீர்னு வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னா வெயில் தாங்க முடியல. உனது உடம்புல வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னா காய்ச்சல் வருது, ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதை புரிந்து கொள்கிற அறிவுகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி விட்டார்கள். இது போலதான் எல்லா பூதங்களும். அதையே நம்முடைய அவ்வையார் சொல்லுவாங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. ஒன்று இன்னொன்றாக தோன்றுவது பிறப்பு. தண்ணி வந்து காற்றாகவும், காற்று வந்து மீண்டும் தண்ணியாகவும், நெருப்பு வந்து தண்ணியாகவும், இப்படி ஒன்றோடு ஒன்று. தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி நெருப்பு போட்டீங்கன்னா தண்ணியை சாப்பிட்றோம். காற்று அதிகமாக இருக்கும்போது நெருப்பு போட்டீங்கன்னா காற்று நெருப்பு இன்னும் அதிகமாகும். இப்படி ஒன்றை ஒன்று மிகுதல் குறைதலும் தான் இந்த உடம்புலையும் சரி பிரபஞ்சத்திலையும் சரி ஒரு நோயாக, இயற்கை பேரிடராக பரிணமிக்கிறது. சமீபத்தில் வயநாடு ஏற்பட்ட விஷயம் கூட என்ன தெரியுங்களா, அங்கே குட்டை குட்டையாக நாம் என்ன பண்ணிட்டோம், மரங்களை வெட்டி, மரம்னா ஆகாய எரிமஸ் ஆகாய சக்தியை ஈர்த்து மண்ணுக்கு கொடுக்கின்ற மரங்களை வெட்டி சாய்த்து விட்டோம். சாய்த்து விட்டு தேயிலை தோட்டங்களையும் காப்பி தோட்டங்களையும் நட்டோம். மாறாக மூன்று கிராமங்களை மழை பெய்து அழுத்தி விட்டு தரையோடு தரைமட்டமாக போய்விட்டது. அப்ப இந்த யூனிவர்ஸை புரிஞ்சுக்கணும்னா, இந்த எந்த இடத்துல எந்த மரம் வளர வேண்டும் என்று இந்த பிரபஞ்சம் முடிவு செய்கிறது. அதான் அண்டத்தில் உண்டது பிண்டம், பிண்டத்தில் உண்டது அண்டம். ஒன்று இன்னொன்றாக பிறப்பது என்பதை அவ்வையார் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அவ்வையார் சொல்லுவாங்க, அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல்வாங்க. அணுவை துளைக்க முடியும்னு அவ்வையார் சொன்னாங்கன்னா, ஐயாவுடைய கூற்றுப்படி அவ்வையாருக்கு முன்பதாகவே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே வாழ்ந்த திருமூலருடைய கருத்துக்களை அவர்கள் முன்மொழிந்திருக்க கூடும் என்று எனக்கு இப்போது தோன்றிய ஒரு முடிவு. இப்படி அறிவியல் ரீதியாக இந்த உலகத்தை பார்த்தவர்கள் தமிழர்கள். இது மடங்களுக்குள்ளும் மத கோட்பாடுகளுக்குள்ளும் சடங்குகளுக்குள்ளும் கொண்டு போய் திணித்தது யார், அது ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் சொன்ன எனது மதம் சிறந்தது என்று சொல்லலாம், ஆனால் எனது மதம் தான் சிறந்தது என்று சொல்வது மிகப்பெரிய அறிவியலும். எல்லோருக்கும் எல்லோரும் சம வாய்ப்புகள் இங்கே வழங்கப்பட வேண்டும். உங்களது மதம் உயர்ந்ததாக இருக்கலாம், அது இருந்து விட்டு போகட்டும், தவறில்லை. மாற்றாக இன்னொருவரின் மதம் தாழ்ந்தது என்று சொல்கிற போதுதான் இங்கே பிரச்சனையும் பிரிவினையும் மேலோங்கி உலகம் முழுவதும் இறப்புகள் சாமானியமாக மனிதர்கள் வாழ்ந்து பழுந்ததை காட்டிலும் மதங்களின் பெயரால் கொல்லப்பட்டவர்கள் இலக்கு அதிகம். அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் பள்ளிகளுக்குள்ளே மதம் கடந்த ஒரு அறிவியல் பார்வை, நம்முடைய தமிழ்நாட்டின் பண்பாட்டு கூறுகள், நம்முடைய தமிழ்நாட்டின் தத்துவங்கள், எல்லா மனிதனையும் சமமாக, பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அவனினும் இளமே, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, இந்த எல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மனித வாழ்வினுடைய செம்மையை அறிவார்ந்து சிந்தித்ததை நாம் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த திருமந்த பாடல் ஏதோ உங்களுடைய கடவுள் வாழ்த்து பகுதியில் ஒரு பாடல் மட்டும் உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு முடித்து விடுவார்கள். அதை மனப்பாடம் பண்ணி எழுதுதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பாடல் கூறும் தத்துவங்களை வாழ்வியலில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், இங்கே குறிப்பிட்டதை போல மரணமிலா பெருவாழ்வு,
இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உயிர் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? உயிர் எங்க இருக்கு? அதோட அளவு தெரியுமா? நீங்களா யோசிச்சு உட்காந்துருக்கீங்க, ஏற்கனவே எங்க பாட்டத்தையே நாங்க படிக்க முடியல, இதுல வேற 4 மணிக்கு எழுந்து பதிவு போடு, 3 மணிக்கு எழுந்து பதிவு போட்டு உயிரை வாட்டிட்டு இருக்கீங்க, இதுல இன்னொரு சான்றிதழ் படிப்பா எப்படி படிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்கல்ல? யோசிக்கலையா? தமிழரசி தமிழரசி மட்டும் தான் இப்படி தலையாடுறாங்க, மீதி எல்லாம் இப்படி இப்படி ஆடுறாங்க. ஆமா சார், நீங்க சொல்றது கிட்ட தான் சார். எவ்வளவு எளிமையான விஷயம், அதான் சொன்னேன். நீங்க இப்போ நம்ம பள்ளியில எல்லாத்துக்குமே சென்டம் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆங்கிலத்தில் சென்டம் கொடுக்குறாங்க நம்ம ஆசிரியர். ஆங்கிலம் வந்து இங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ கடினமான பாடம், எப்படி சென்டம் கொடுக்க முடியுது? உங்களுக்கு எப்படி சொல்லித்தர வேண்டும் என்பதை புரிந்திருப்பதனால தான் உங்களால் சென்டம் எடுத்திருக்கீங்க, அப்படிதானே? இந்த வருஷமும் 10th எடுத்துடலாம் தானே? 10th பண்ணலாம் இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி. அப்போ எளிமையான கருத்துக்களை உங்கள் மனதில் ஆழமாக விதைக்க வேண்டும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். திருமந்திரத்தினுடைய ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இப்பேற்பட்ட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று சொன்னால், மாணவ செல்வங்களாகிய உங்களுக்குள் திருமந்திரத்தின் ஒரு துளி விதைகளை விதைத்தால் எத்தனை தலைமுறைகள் இங்கே உருவாக்கப்படும் என்பதை மாற்று கருத்து யாருக்கும் இருந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பள்ளியிலே இந்த திருமந்திர வகுப்பும் வள்ளலாருடைய வகுப்பும் துவங்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கூடுதல் சுமையாக இருக்க போவதில்லை, அது ஐ ஓப்பனிங் சொல்லுவாங்க, உங்களை டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவாங்க, உங்களை மறுபிறப்பு அடைய செய்யக்கூடிய கல்வி முறையாக நிச்சயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், மகாலட்சுமி அம்மையார நான் பார்க்கும்போது அப்படியே வியந்து போயிட்டேன். நான் தன் வாழ்நாளில் இத்தனை புத்தகங்களை ஒருவர் எழுத முடியுமா என்று சொல்லி வியக்கிறேன் நான். அதுவும் யாரும் எந்த துணையும் இல்லை. அவங்க ஆபீஸ்ல மோகன் சார் எப்பயாவது நண்பராக ஒரு பக்கபலமாக வந்து போகிறார், இன்னொரு ஒரு ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரை வைத்துக்கொண்டு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் என்றாலே மகாலட்சுமி அம்மையார் என்று உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த ஆக சிறந்த ஆளுமையினுடைய பாடங்களை நீங்கள் இப்போது படிக்க போகிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த வள்ளலாருடைய பார்வை, திருமந்திரத்தினுடைய பார்வை, அதை பற்றிய புரிதல் நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்திருக்குன்னா, நம்முடைய பாலசுப்ரமணியன் சார் சொன்ன மாதிரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பாரிவேந்தர் ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு கடல் அது. அந்த கடலில் நாம் ஒரு துளியாக நாம் போய் சேர்ந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம பேர் என்னவாக போகுது? இப்போ கடல் சேர்ந்த உடனே பாருங்க, தனிய துளிங்க அந்த கடல் யாருன்னா சொல்லுவாங்களா? இப்போ அந்த துளி என்ன சொல்லுவாங்க? இப்போ எல்லாரும் கடல் தான் சொல்லுவாங்க. இப்போ நாமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்கிற மிகப்பெரிய கடலில் ஒரு அங்கமாக மாறிவிட்டோம். நிகழ்ச்சிகள் புரிந்து கொண்டால், இப்போ நாளைக்கே நீங்க ஒரு சீட் கேட்டு போறீங்கன்னு வச்சுங்க, எஸ்ஆர்எம் பல்கலையில் நான் வந்து உங்கள் ஸ்கூலில் உங்கள் தமிழ் பேராயத்தில் திருமந்திரம் படிச்சிருக்கேங்கிற சர்டிஃபிகேட்டை காட்டினீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவார்களா தரமாட்டார்களா? அது மட்டுமல்ல, நான் சொல்கிறேன், உங்களுடைய கல்வி செலவையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருப்பார், நிச்சயமாக ஏற்றுக்குவார். ஏதோ எங்கள் சார் இதில் தலையில் கட்டிட்டாரு நீங்கள் நினைச்சுறேன். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நம்முடைய முகமதா சார் இங்கே ராகுல்னு ஒரு தம்பி இருந்தாப்புல, அந்த ராகுலை வந்து ஒரு நம்முடைய சேவியர் ஐயாவுக்கு காலையில் 8:30 டிஃபன் வாங்கி தரணும், எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க. அவர் வந்து தினமும் போயிட்டு பள்ளிக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதை அவர் வாங்கி கொடுத்துருவானு சொல்லி ஒரு சிறிய வேலையை கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்ன திரும்ப நடந்தது, அந்த இருவருக்கும் ஒரு தாத்தா பேரன் உறவு போல ஏற்பட்டு அவ்வளவு அந்யோன்யமாக பழகி அவனுடைய முழு கல்வி செலவையும் அவர் ஏற்றுக்கொள்ள முன் வந்தார். எளிமையாக புரிந்து கொள்வதெல்லாம் இங்கே மிக அழகாக உங்களுக்கு கற்பிப்பதில் நிச்சயமாக ஒரு மாற்று சிந்தனை இருக்க முடியாது. அதனால இதை ஒரு கூடுதல் சுமையாக நீங்கள் பார்க்க தேவையில்லை, உங்கள் வாழ்வினுடைய திருப்பு முனையாக நீங்கள் பார்க்கலாம். இந்த தாயின் கருவிலே நீங்கள் உருவாவதற்கான காரணம் இருக்கிறது. லட்சோபலட்சமான உயிர்கள் உருவாக வேண்டிய இடத்திலே ஒரே ஒரு கருவுட்டையும் விந்தடமும் சேர்ந்து ஒரு உயிராக பரிணமிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்கிறது மட்டும்தான் இங்கே பரிணமிக்கும், மீதி எல்லாம் மறித்து போகும். இந்த உலகத்துல ஐயா சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார். அது காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு பயிர் செத்துதுன்னா நீ சாக போறன்னு அர்த்தம். சிட்டுக்குருவிகள் அழிகிறது என்று சொன்னால் இந்த மனித இனம் அழிவதற்கான காலம் வெகு தூரம் இல்லை என்பதை இந்த இயற்கை பேரண்டம் நம்மை எச்சரிக்கிறது என்று பொருள்.
ஒரு பயிர் வாடி கிடக்கிறது என்று சொன்னால் இங்கே நீர் இல்லாமல் இந்த பயிர் வளர்வதற்கான சூழல் இங்கே இல்லையே என்று வாடுகிற அந்த மனது இருக்கிறது. அந்த மனது தான் இறை பேராற்றலுடைய ஆகச் சிறந்த மனது. தனிப்பெரும் கருணை என்று சொல்வார்களே, அந்த தனிப்பெரும் கருணை. ஏதோ ஒரு உயிரினம் தான் செத்து போது நம்ம விட முடியாது. இந்த உயிர், இந்த உலகம் நமக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த உலகம் சொந்தமானது. இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகை எப்படி பாதுகாப்பது, முதலில் நம்மை எப்படி பாதுகாப்பது என்கிற மிகச்சிறந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். அதுக்கு முன்னாடிலாம் பட்டினத்தாரெல்லாம் பாடுவார், காயமே இது பொய்யடா, விடும் காற்றடைத்த பையடா என்று புறக்கணிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் உடம்புக்குள்ள இறைவன் இருப்பதை உணர்ந்து சொல்றாரு, உடம்பார் அழியும் உயிரார் அழிவார். இந்த உடம்பு பாதுகாக்கணும். ஏன்னா இந்த உடம்புக்குள்ள யார் இருக்கிறாரு? இறைத்தன்மை வாய்ந்த ஈசன் உள்ளே கூடியிருக்கிறார். உனக்குள்ள உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள யார் இருக்கிறா? ஈசன் தான். நீ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோ, அதுக்குள்ள நாங்க தலையிடவில்லை. முருகன் வச்சுக்கோ, அல்லான்னு வச்சுக்கோ, ஜீசஸ் வச்சுக்கோ, ஏதோ ஒன்று வச்சுக்கோ, ஆனா இறைத்தன்மை வாய்ந்தவன் நீ. எனவே உனது உடலை நீ பாதுகாக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றாரு. இதை நமது பள்ளி மட்டுமல்ல, எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உயரிய நோக்கம் நம்முடைய பேராசிரியர் அம்மையா அவருக்கு உண்டு. அப்பதான் வரும்போது சொன்னாங்க, சார் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, ரொம்ப நாளாக என் மனசுல இருக்கு, இந்த தத்துவங்களை எளிமைப்படுத்தி மாணவர்கள் இதயத்தில் விதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நிச்சயமாக சொன்னேன், இந்த விருப்பம் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும், அதற்கு முதலில் எனது பள்ளிக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டேன். இவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் பிஷப்பிற்கு அந்த வார்த்தை, ஏன்னா நாங்க பேசுறது வடலூர்ல வள்ளலாருடைய அந்த ஞான சத்திய ஞான சபையில பேசணும், இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. பெரும் போராட்டத்துக்கு நிடையில் 2 ஆண்டுகளாக இதை தொடங்குவதற்கு அவர்கள் பெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். பரவே பல்வேறு போராட்டங்கள், பொருளியல் ரீதியான பல்வேறு பணிகள் ரீதியான போராட்டங்களுக்கு நடுவிலே இந்த நிகழ்வை மிக அழகாக மிக நேர்த்தியாக தொடங்கி நடத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது அக்கினி குஞ்சன்றை கண்டேன், அங்கிடை காட்டிடை வைத்தேன், வெந்துதழிந்தது காடு என்பதை போல ஒரு அக்கினி குஞ்சாக அட்வென்ட் பள்ளியில் இந்த திருமந்திரத்தையும் வள்ளலாரையும் அவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இது அட்வென்ட் கிறிஸ்துவ பள்ளியில் மட்டுமல்ல, தமிழகத்தின் அத்தனை பள்ளிகளிலும் இது பற்றி பரவ வேண்டும். ஒரு தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறாக வள்ளுவர் சொல்லுவாரே, ஒல்லும் விலையெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் ஒல்லும் வினை நோக்கி நகல், செய்கின்ற செயல்களெல்லாம் செய்து முடி. அப்படி செய்ய முடியாவிட்டால் அந்த செயலை நோக்கி ஒரு கல் நகர்த்து என்று சொல்வதைப் போல, ஒரு கல் நகர்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மகாலட்சுமி அம்மையார், பாலசுப்ரமணியன் சார், மோகன் சார், நாகராஜன் சார் உள்ளிட்ட அனைவருக்கும், என் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக, ஆகச்சிறந்த தலைவர்களாக மட்டுமல்லாமல் உங்களையே நீங்கள் அறிந்த ஞானிகளாக உருவாவதற்கு வழங்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்துங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.